கல்லீரல் பாதிப்பு காரணமாக மருத்துவமனை அனுமதிக்கப்பட்டிருக்கக்கூடிய நடிகர் பாலா இப்போ ரீசெண்டாக அவரோட உடல்நலத்தை பற்றி அவர் மனைவிக்கிட்ட சில விஷயங்களை ஷேர் பண்ணியிருக்காராம். தயவு செஞ்சு ப்ரெஸ் பீப்புள்கிட்டையும் மக்கள்கிட்டையும் இதை கன்வே பண்ணிவிடும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காராம். தமிழில் காதல் கிசுகிசு, அன்பு, வீரம் இது மாதிரி படங்கள் நடித்து ஃபேமஸ் ஆனவர் தான் நடிகர் பாலா. இவர் இயக்குனர் சிறுத்தை சிவாவோட பிரதர் அப்படிங்கிறது பல பேருக்கு தெரியும். இந்த நிலையில் ஒரு வாரத்துக்கு முன்னாடி திடீர்னு உடல்நல குறைவு ஏற்பட்டதுக்கு அப்புறமா கொச்சியில் இருக்கக்கூடிய ஒரு தனியார் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருக்காரு. அவரை பரிசோதனை பண்ணிவிட்டு அவரோட கல்லீரலில் பிரச்சனை ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிற மாதிரியும், சொல்லப்போனால் கல்லீரல் வந்து முழுவதுமாக பழுதடைஞ்சிருச்சு, மாற்று கல்லீரல் கண்டிப்பாக பொருத்தியே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி மருத்துவர்கள் சொல்லிட்டாங்க. ஐசியூவில் அனுமதிக்கப்பட்டு தொடர் சிகிச்சை எடுத்து வந்துட்டு இருந்திருக்காரு. அதுக்கப்புறம் அவரை பற்றி எக்கச்சக்கமான அதிர்ச்சியான தகவல் வெளிவந்துட்டுருக்கு. இந்த மாதிரி சுச்சுவேஷனில் தான் நடிகர் பாலா அவர்களோட இரண்டாவது மனைவி எலிசபெத் அப்படிங்கிறவங்க இப்போ ரீசெண்டாக ஒரு சில விஷயங்களை வந்து கிளாரிஃபிகேஷனாக கொடுத்துருக்காங்க. அதில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பாலா அவர்களுக்கு கல்லீரலில் பிரச்சனை ஏற்பட்டது உண்மைதான், அவர் ஐசியூவில் தீவிர சிகிச்சை எடுத்துகிட்டு வர்றது உண்மைதான், ஆனால் அவர் இப்போ நல்லா இருக்காரு, எந்த பிரச்சனையும் இல்லை, படிப்படியாக குணமாகிட்டு இருக்காரு அப்படிங்கிற மாதிரி தெரிவிச்சிருக்காங்க. அதே மாதிரி தான் மனைவி கிட்ட பாலா அவர்கள் ஒரு சில விஷயங்கள் வந்து கன்வே பண்ண சொல்லியிருக்காரு ப்ரெஸ் பீப்புள் கிட்ட. அது என்ன அப்படின்னா, நான் தான் உங்கள் பாலா பேசுகிறேன், எனக்கு உடல்நிலை சரியில்லைன்னு கேள்விப்பட்டதுக்கப்புறம் எக்கச்சக்கமான ரசிகர்கள் அவங்களோட அன்பை காமிக்கிறாங்க, நான் கூடிய சீக்கிரம் மீண்டு வந்துடுவேன், என்னோடய உடல்நிலை கொஞ்சம் கொஞ்சமாக பழைய நிலைமைக்கு போயிட்டுருக்கு, கூடிய சீக்கிரம் ரெக்கவர் ஆகிட்டு உங்களை வந்து சந்திக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அவங்க மனைவிக்கிட்ட சொல்லி இந்த விஷயத்தை கன்வே பண்ண சொல்லியிருக்காராம். இவர் ஐசியூவில் அனுமதிக்கப்பட்டதுக்கு அப்புறம் எக்கச்சக்கமான சினிமா பிரபலங்கள் அவரை போயிட்டு நேரில் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதுவும் கொச்சியில் இருக்கக்கூடிய ஹாஸ்பிட்டலில் இயக்குனர் சிறுத்தை சிவா அவர்கள் டைரெக்டாக போய் மீட் பண்ணியிருக்காரு. மலையாள நடிகர் உன்னிமுகுந்தன் கூட நேரில் போய் பார்த்து பாலாவுக்கு ஆறுதல் சொல்லியிருக்காராம். இன்னொரு பக்கம் தமிழ் சினிமாவில் ஒரு எக்கச்சக்கமான திரைப்படங்கள் நடிச்சிருக்கிறதால தமிழ் சினிமா பிரபலங்களும் நிறைய பேர் இப்போ அவர் மீண்டு வரும் அப்படிங்கிறதுக்காக பிரார்த்தனை பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அதுலேயும் வீரம் திரைப்படத்தில் இவரும் நடிச்சிருக்கக்கூடிய தலை அஜித் அவர்கள், நடிகர் விதார்த், நடிகர் அப்புக்குட்டி, இன்னொரு பக்கம் நடிகர் சந்தானம், இவங்க எல்லாமே பர்சனலாக நடிகர் பாலாவோட ஃபேமிலிக்கும் சிறுத்தை சிவா அவர்களுக்கும் ஃபோன் பண்ணி பாலாவோட உடல்நலத்தை பற்றி விசாரிச்சிருக்காங்க. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, நடிகர் பாலா அவர்களோட கல்லீரலில் வந்து பழுதடைஞ்சதுக்கு அப்புறம் அவருக்கு மாற்று அறுவை சிகிச்சை, அதாவது மாற்று கல்லீரலை பொருத்துறதுக்காக ஒருத்தர் உதவி பண்ணியிருக்காரு. ஒரு வழியாக அவருக்கு உறுப்பு தானம் கிடைச்சதுக்கு அப்புறம் கல்லீரலை வந்து மாற்றிருக்காங்களாம். கல்லீரலை மாற்றினதுக்கு அப்புறம் தான் அவர் வந்து நார்மல் லைஃப்க்கு வந்திருக்காரு, அவரோட உடல்நிலையில் நல்ல முன்னேற்றம் ஏற்பட்டு வந்துட்டுருக்கு அப்படிங்கிற மாதிரி மருத்துவமனை வட்டாரங்கள் அறிக்கையை வெளியிட்டிருக்காங்க. அந்த ஒரு விஷயத்தை தான் நடிகர் பாலாவோட மனைவி இப்போ கன்வே பண்ணியிருக்காங்க. மருத்துவமனை வட்டாரமோ அவங்களோட மனைவியோ சொல்கிற வரைக்கும் எந்த ஒரு வீண் வதந்திகளை நம்ப வேணாம், அவரோட உடல்நிலை நல்லா தான் இருக்குது, மோசமாகிற அளவுக்கு எதுவும் போகலை அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஒரு சில விஷயங்களாக வெளிவந்திருக்குது. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க.